ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனாலும் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சிம்மராசி செப்டம்பர் மாத பலன்கள். சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? சிம்மத்துக்கு பிளானட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்திலே சூரியன், உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார். பொதுவாகவே சிம்மராசி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசின்னு எடுத்துக்கலாம். அண்டு சிம்மத்தில் பிறக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அது வந்து நடக்கலைன்னா கோவப்படுவாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நினச்சது நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா வந்து அது எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அடுத்தடுத்து யோசிக்கக்கூடியவங்க. ஸோ சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு சிம்மத்திலே இருக்கிறதுனால முதல்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஃபோக்கஸ், பயங்கரமான ஃபோக்கஸ் கொடுக்கும். இதை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த குறி இலக்கு தவறாமல் உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், மெயினாக கரியருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது, இந்த எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எழுதணும், அதுக்கு வந்து நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிலனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ்க்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எடுத்துக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு டைமை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்மத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலம் அப்படின்னு அர்த்தம். இது கரியரில் கூட பொருந்தும், உங்களுக்கு வந்து கரியரில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சுக்கரன் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில், எப்போவுமே 12th ஒரு சுப கிரகம் இருந்து அது சுக்கரனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சுகபோகமான மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் வந்து தானாகவே கிடைக்கும், சில பேருக்கு தேடி போயும் பலன் கிடைக்காது, சில பேருக்கு தானாகவே வந்து ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். சுக்கரன் பண்ணில் இருந்தால் இது வந்து அயன சயன போஜன மோட்சக்காரகம், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு கேளிக்கை, ஆனந்தம், ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது, இல்லை ஆஃப்டர் சோ லாங் டைம் நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்றதுலாம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. கரியரை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 10th ஹவுஸ் லார்ட் அப்படின்றவர் சுக்கரன் தான். ஸோ சிம்மத்துக்கு 10 கோடி வந்து சுக்கரன், 12th இடத்தில் இருந்தால் சின்ன சின்ன பயணங்கள்லாம் வரும். இது வரைக்கும் நான் வந்து இந்த ஊரில் இந்த ஊர் போகிற ட்ரை பண்ணேன், எனக்கு பாஸ் கிடைக்கல, இல்லை எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கல, இது ஃப்ளைட்ஸ் இல்லை, இந்த மாதிரி ட்ரெயின் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கூட செப்டம்பர் மாதத்தை வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸில் வந்து ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் 12th இடத்துல இதை மட்டும் தராது, சுப விரயங்களையும் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வந்து செலவை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு செலவு பண்ணுறோம் அதனால் சந்தோஷம் கிடைக்குது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பணத்தை செலவு பிடிக்கிறோம், ஆனால் அது வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு துணி கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் வாங்குகிறோம், நம்ம வேர் பண்ணிக்கிறோம், அதனால் நம்ம செலவு பண்ணுறோம், அது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. இந்த மாதிரி செலவை செய்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் உண்டு. அடுத்தது செகண்ட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு புதன் வந்து எக்ஸால்ட்டு, உச்சம் பெற்ற புதனாக இருக்குது. கிட்டத்தட்ட 22nd வரைக்கும் புதன் வந்து கண்ணியில் தான் இருக்கும். வாக்குஸ்தானத்தை புதன் இருந்தால் சொன்ன வார்த்தையை வேகமாக நிறைவேற்றக்கூடிய பலனுடைய, நம்ம புதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லயன் மாதிரி ரொம்ப வேகமாக ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு டார்கெட்டிங் பண்ணுற ஒரு பிளானட் தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த புதன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் பண்ண போகிறேன், இப்போ பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த இடத்துல பண்ண போகிறேன், இவங்களை வச்சு தான் நான் இதை வந்து காரியத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிளான் படி இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் கொடுக்கும். இது வந்து புதன் வந்து அந்த மாதிரி பிளானிங், உங்கள் மைண்டில் வந்து அந்த பிளானிங்கை வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துடும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், அவங்க எப்படி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து எழுதலாம், அவங்க நெக்ஸ்ட் இயர் கூட பிளான்ஸ்லாம் இப்போ எப்படி பண்ணலாம், இதெல்லாம் அந்த மெர்க்குரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மத்துக்கு சூரியன் 1st ஹவுஸில் இருக்கிறதும், சுக்கரன் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதும்,
இந்த புதன் வந்து செகண்ட் ஹவுஸில் வந்து உச்சம் அடைகிறதும் பெரிய பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஐந்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 13th of September குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவுடைய பார்வை நேராக சிம்மத்தில் விடும். சூரியன் முதல் வீட்டில் இருக்க குரு வந்து அதை பார்க்க, அப்போ என்ன பலன் இது? குரு பார்க்க கோடி நன்மை. கிட்டத்தட்ட சிம்மத்துக்கு தன்னுடைய சுபத்தன்மைகளை வந்து அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7th இடம் பாவசுத்தம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமண முயற்சிகள், உங்களுடைய காதல் கைகூடுமா? எஸ் கைகூடுறதுக்கு உண்டான பலன் உண்டு. குரு பார்வை திருமணத்துக்கு ஏற்பாடு நல்லபடியாக நடக்குமா? இது வரைக்கும் வரன் பார்த்து தடங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக இந்த ராசி எப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபேவர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு மாதத்தில் எப்போல்லாம் கோள்கள் நல்லா இருக்கோ அப்போல்லாம் அந்த முயற்சிகளை பண்ணணும். அப்போல்லாம் வரன் பார்க்கணும், அப்போலாம் வரனை பற்றி பேசணும். இல்லை ஏதாவது நீங்கள் ஆன்சைட்டில் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து வரன் எடுத்து நீங்கள் கால் பண்ணி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இதெல்லாம் ஒரு ரைட் மந்த், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறப்ப அந்த மாதங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு அர்த்தம். அடுத்தது வந்து செவ்வாய் எப்படி இருக்குது? இது மெயினான பொசிஷன் செவ்வாய், ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தை தான் குறிக்கும். ப்ளஸ் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் வரார். உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த், உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டில் அந்த செவ்வாய் தான் முக்கியமான கிரகமாக இருக்குது. இது வந்து 9th இடத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்ற செவ்வாயாகவும் வக்ரம் அடையக்கூடிய செவ்வாயாக இருக்கிறதால பெரிய பாதகங்கள் உங்களுக்கு கிடையாது. செவ்வாயால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதகம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் ஒன்றும் கிடையாது. 9th செவ்வாய் இருக்கிறதுனால பாக்கியம் உண்டு, பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் உண்டு. உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த உதவிகள் யார் யார் நாடி கேட்டிங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கிறது கூட நல்ல ஒரு பலன் உண்டுன்னு அர்த்தம். ஸோ செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஃபேவரபிள் சைடில் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ராகுவுடைய டிரான்சிட் வந்து 23rd நடக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் வந்துடும். ரிஷபத்தில் ராகு வந்தால் அது உங்களுடைய தொழில்ஸ்தானம். ஸோ ரிஷபத்தில் ராகு என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். நான் வந்து சிம்மராசியில் பிறந்தேன், நான் மகாநட்சத்திரத்தில் பிறந்தேன், நான் மகாநட்சத்திரத்தில் பிறந்தோம் ஒன்றுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய முயற்சி எவ்வளோ இருக்குது, உங்களுடைய திட்டம் எப்படி இருக்குது, உங்களுடைய பிளானிங் என்ன இருக்குது, உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கீங்களா, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தயார் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கா நீங்கள் முதல்ல பாருங்கள். உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. வாய்ப்புகளை தேடி அலையிறதை விட உங்களை சரி செய்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் தான் என்னுடைய பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ சிம்மம் சனி 6th இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் தானாகவே அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஓவராலாக மற்ற கோள்களுடைய பயணங்கள், டிரான்சிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால சிம்மராசி ஒரு ராஜநடை போடக்கூடிய ஒரு ராசியாக இந்த மாதம் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாதான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெட்லைன்ஸ் டிவி, பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.